வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி பருப்பு வடை, அரிசி பருப்பு போண்டான்னு கூட சொல்லுவாங்க, இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு புழுங்கலை அரிசி எடுத்திருக்கேன், அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கால் படி அளவுக்கு பச்சரிசி சேர்க்குறேன். நான் கால் படின்னு சொல்கிறது வந்து 400 கிராம் வரும். அதுக்கப்புறமா ஒரு கால் படி அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க, இதுவும் ஒரு கால் படி, ரெண்டும் சமமாக இருக்கணும், பச்சரிசியும் துவரம் பருப்பும் சமமாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு அரை ஆளாக்கு அளவுக்கு நான் உளுத்தம் பருப்பு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி 2 மணி நேரம் இல்லை 1-3 மணி நேரம் ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, வடை சுடுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டு 1 துண்டு இஞ்சியும் அதில் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 20 பல்லு பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கொரகொரப்பாக இதை அரைச்சின்னு வந்துடுங்க. அதுக்கப்புறமா ஒரு அந்த மிக்சி ஜார்லேயே வந்து 20 காஞ்சி மிளகாய் போடுறேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அதையும் கொஞ்சம் ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரிசி பருப்பில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கோனா, ரொம்ப பொறுப்பாகவும் இருக்கோனா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துட்டு கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. நான் அதில் ஒரு கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கிண்ணத்தில். அது வந்து எதுக்குன்னா நான் தோசை சுட்டு காமிக்க போகிறேன். தோசை இதிலே அரிசி பருப்பு தோசை சூப்பராக இருக்கும், அதுவும் செஞ்சு காமிக்கிறேன் அடை மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 5 வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் 1 கல் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். அதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு 1 ஸ்பூனோ இல்லை ஒரு கையிலே கூட விடலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி சின்ன சின்னதாக தேவை, குட்டி குட்டியாக தேவைன்னா கையில் கிள்ளி விடுங்க. கொஞ்சம் பெருசாக போண்டா மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் எடுத்து எடுத்து விடுங்க. அந்த மாதிரி நல்லா எண்ணெய் சூடு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அரிசி பருப்பு போண்டா. இது நம்மளோட பார்ட்டி காலத்து ஸ்நாக்ஸ். இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சுடும்போதே சுட சுட காலி ஆகிடும், அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் நான் அடை எப்படி சுடுறதுன்னு அதையும் பார்த்துடலாம் வாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்மளோட வடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள், அதே மாவில் இந்த மாதிரி தோசை சாப்பிட்டா சொல்லலாம். 1 கடாய் வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 5-6 பச்சை மிளகாவோ இல்லை பழுத்த மிளகாவோ அதை சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பில பொடியாக கட் பண்ணிவிட்டு மிளகாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் பொடியாக, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே சேர்த்துருங்க. மாவில் போட்டு அங்கங்கே நின்றுடும். இந்த மாதிரி வெங்காயத்தில் போட்டு வதக்கிட்டு உடனே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு தோசை சோடா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 தவாவை காய வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 1/2 கரண்டி மாவு எடுத்துடுங்க. இதிலே முருங்கைக்கீரை சேர்த்து கூட நம்ம செய்யலாம், அது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த பாருங்கள் தோசை, இதுக்கு சூப்பராக இருக்கும். சட்னி எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இது அவ்வளோ அருமையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஹை ப்ரோட்டீன் வந்து இந்த பருப்பு வந்து நம்ம இடுப்புக்கு லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நார்மலாக அரிசி உளுத்தம் பருப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்ற தோசை இட்லி தோசை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.